ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது உமரி மோனிஷ் சேனல். நான் உங்கள் உமரி மோனிஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புளியோதரை எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வடித்த சாதம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கடலைமல்லி எடுத்துக்கோங்க, சிறிது அளவு எடுத்துக்கோங்க. வெந்தயம் சிறிதளவு, கடுகு ஒரு ஸ்பூன், மிளகு சிறிதளவு, வத்தல் தேவையான அளவு, மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன், காய்பொடி ரெண்டு ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, புளி ஒரு எலுமிச்சைப்பழம், வேர்க்கடலை சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு. இப்போ நம்ம செய்முறை எப்படி பண்ணலான்றது நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நம்ம இப்போ புளியோதரைக்கு வறுத்தரைச்சி ஒரு பொடி ஒன்று தயார் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, மல்லி, அதான் தனியா, அதை வந்து அதை முதல்ல கடாயில் போட்டு அப்படியே வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் வாசம் வந்துட்டு, இந்த சமயத்தில் கொஞ்சமாக நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். கொஞ்சமாக மிளகு அது கூட ஆட் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். காஞ்ச மிளகாயில் ஒரு அஞ்சு மிளகாய் எடுத்துட்டு மீதியை இது கூடவே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வாசம் வந்துட்டு நல்லா வறுபட்டுட்டு, இப்போ இதை வந்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சு திரித்து பொடியாக எடுத்துக்கலாம். ரொம்ப திருச்சியணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் குறகுறப்பாக திரிச்சு எடுத்துக்கலாம். வறுத்த பொருட்களை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு ஆற வச்சுருக்கோம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். கடாயம் வச்சாச்சு, அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். நல்லெண்ணெய் தான் இந்த புளியோதரைக்கு, எந்த எண்ணெயுமே அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிடுங்க. நான் ஒரு ரெண்டு குழிக்கு ரெண்டு அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ரைட்டு, இப்போ வந்து கடுகு போடுறோம். வெந்தயம் போடுறோம். காஞ்ச மிளகாய் போடுறோம். போய் கடலை பருப்பு போடுறோம். வேர்க்கடலை, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கொதித்து கட்டி ஆகிறதுக்குள்ளே நம்ம அந்த வறுத்து வச்சுருக்க பொருட்களை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டு அரைப்போம். அரைச்சி கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த புளி காய்ச்சல் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சாதத்தில் போட்டு கிளறிக்கலாம். இந்த புளி காய்ச்சல் வந்து சாதத்துக்கு எவ்வளோ தேவையோ போட்டு கிளறிக்கிடுங்க. மீதி இருந்தால் எடுத்து அப்படியே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுங்க. 3 மாதம் கூட கெட்டு போகாது. அப்பப்போ நம்ம எடுத்து கிளறிக்கலாம்.
रेडी आज से पड़ूंग सब्सक्राइब पड़ूंग।